வணக்கம் நண்பா. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா, இந்த கேபிட்டல் பீக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, கிளான் கேபிட்டல் அட்டாக்கு. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 10,000 மெடல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். எனக்கே வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, இந்த அளவுக்கு நான் விளாடணும்னு சொல்லிட்டு. நம்ம தான் கிளான்லேயே டாப்பில் இருக்கோம். ஸோ நிறையா பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8,000, 9,000 கூட எடுத்திருக்கீங்க. ஆக்சுவலாக 5,000 வந்தாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேம் பிளே தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் 5,000 மேலே எடுத்திருக்கீங்க. கர்ணா கேஜி அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது 5,021. ஸோ அதுக்கு மேலே நிறையா பேர் 5,000, 6,000, 7,000 இந்த மாதிரி மெடல்ஸ்லாம் எடுத்திருந்தாலுமே 10,000ங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ யாருமே எத்தனை பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10,000 மெடல்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எப்படி நான் எடுத்தேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கண்டென்ட்டாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பேஸை வந்துட்டு ஒருத்தர் அட்டாக் பண்ணி வச்சுருந்தார். அண்ட் ஆல்சோ அந்த ஒரு பேஸில் ஒரு 1,700 சம்திங் மெடல்ஸ் இருந்துச்சு, நான் உள்ளே பூந்துட்டேன். ஸோ இந்த பேஸை இப்போ நான் ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டாவே போதும், நமக்கு வந்து 1,700 மெடல்ஸ் கிடச்சிரும். ஸோ அதனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜெயண்ட்டை இறக்கி விட்டு மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ யாரெல்லாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 10,000 மெடல்ஸ் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அவங்கள முதல் அதை அவங்களாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த இடத்துல எந்த ஏர் டிஃபென்ஸுமே இல்லை. ஸோ அதனால் அந்த பக்கம் மினியன்ஸை இறக்கி விட்டேன். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக டிஃபென்ஸாகவே இருந்துச்சு, அதனால் இங்கே ஜெயண்ட்டை இறக்கி விட்டுருக்கேன். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம ப்ளே பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்சு 12,000 மெடல்ஸ் கூட நம்மளால் ஈஸியாகவே அச்சீவ் பண்ண முடியும். அதாவது ஒரு பேஸ்க்கு 2 அட்டாக்கு அப்படி இப்போ கணக்கு போட்டால் கூட ஈஸியாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12,000 மேலே மெடல்ஸ் நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, இப்போது ஜெயண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டிஃபென்ஸ்லாம் அடிக்கிறதுக்குள்ளே நம்ம அடுத்தது மினியான்ஸும் இறக்கி விட்டுட்டோம். ஸோ இப்போ மினியான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே போட்டு தாக்கிட்டானுங்க, அங்கேயும் போட்டு தாக்கிட்டாங்க. கரெக்டாக அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி விளாடணும். எங்கெங்கே எந்தெந்த டிஃபென்ஸ் இருக்குது, ஏர் டிஃபென்ஸ் இல்லாத இருக்கிற இடத்துல ஏர் ட்ரூப்ஸ் இறக்கி விடணும், அண்ட் டிஃபென்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல ஜெயண்ட்டை இறக்கி விடணும். ஸோ டிஃபென்ஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல ஜெயண்ட்டை இறக்கி விடக்கூடாது, அங்கே பார்பேரன்ஸை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம ஒரு நோட்டம் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ட்ரூப்ஸை இறக்கி விட்டோம்னா கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிளான் கேபிட்டலில் ஈஸியாகவே ஜெயிக்க முடியும். ஓகே, 1,760 மெடல்ஸ் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே அட்டாக்கில் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பீக். ஸோ இந்த கேபிட்டல் பீக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பார்பேரன்ஸ் வச்சு ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ பார்பேரன்ஸ் ஒரே ஒரு மினியன் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பார்பேரன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுற்றி முற்றி அவங்களே வந்து பார்த்திங்கன்னா க்ளியர் பண்ணி கொடுத்துருவானுங்க. ஸோ அந்த இடையமெல்லாம் ஏரியாலாம் காலியானக்கப்புறம் அடுத்தது நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேபிட்டல் பீக் இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் நாம் எப்படியாச்சும் அந்த டவுனால் மட்டும் நம்ம அட்டாக் பண்ணால் போதும் அப்படிங்கிற நிலமை வந்துடும். ஓகே, இப்போ நான் அட்டாக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்லாருமே மேக்ஸிமம் இப்படி தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சில பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் விசார்டு யூஸ் பண்ணுவீங்க. எலக்ட்ரிக் விசார்டு யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும், ஆனால் நிறையா ட்ரூப்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. கிட்டத்தட்ட 19 பார்பேரன்ஸ் நம்மளால் எடுக்க முடியும், ஆனால் 7-8 தான் வந்துட்டு எலக்ட்ரிக் விசார் எடுக்க முடியும். ஸோ எனக்கு நிறையா ட்ரூப்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால தான் பார்பேரனை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போது மேக்ஸிமம் இந்த இடத்துல ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாவே போதும், நமக்கு வந்துட்டு ஒரு 50% அடித்து 1 ஸ்டார் வாங்கினாவே நமக்கு வந்துட்டு 2,000 மெடல்ஸ் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இருங்க எத்தனை நம்ம வாங்குகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது பார்பேரன்ஸ்லாம் இந்த பக்கம்லாம் இறங்கிட்டாங்க, இந்த பக்கம் கொஞ்சம் குடிசையெல்லாம் கிளியர் ஆகட்டும் அப்படின்ட்டு. ஓகே, இந்த இடத்துல ஏர் ட்ரூப்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அந்த இடத்துல மினியான்ஸை நம்ம தாராளமாக இறக்கி விடலாம். ஸோ ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே மோர்டார், பாம்ப் டவரு, அப்புறம் இன்னொரு மெஷின் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு மினியன்ஸ் இறக்கிவிட்டால் கரெக்டாக இருக்கும், ஏன்னா அங்கே ஏர் ட்ரூப்ஸ் எதுவுமே இல்லாத காரணத்தினால. இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பார்பேரன்ஸ் அந்த வீடுகளையெல்லாம் அடிச்சு நொறுக்கட்டும், அந்த சின்ன சின்ன ஹவுஸ் எல்லாம் அடித்தாவே நமக்கு நிறைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பார்பேரன்ஸ் அடிக்கட்டும். இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 690 மெடல்ஸ் நம்ம இப்போவே எடுத்தாச்சு. ஸோ மேக்ஸிமம் ஒரு அட்டாக்கில் எவ்வளோ எத்தனை மெடல்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ ஒரே அட்டாக்கில் 2,000 மெடல்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பெரிய விஷயந்தான். ஓகே, ஸோ இப்போ நாம் வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த பக்கம்லாம் இருக்கக்கூடிய ஹவுஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக பார்பேரன்ஸ் இறக்கி விட்டாச்சு. இப்போ 1,000 தாண்டி போயிட்டுருக்கு, 1,220 மெடல்ஸ் நம்ம எடுத்துட்டோம். ஓகே, 47%, நான் 50% வந்துருச்சுங்க, 1 ஸ்டார் எப்படியோ வாங்கியாச்சு. ஓகே போடு. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினியன்ஸ்லாம் இறக்கி விட்டாச்சு. இங்கே வந்துட்டு ஏர் டிஃபென்ஸ் எதுவும் இல்லாத காரணத்தினால அந்த பக்கம் மினியன்ஸே கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய டிஃபென்ஸில் வந்துட்டு ஒரே ஒரு ஏர் டிஃபென்ஸ் இருக்குது, ஏர் பாம்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம அந்த இடத்துல நம்ம மினியன்ஸ் இறக்கி விட்டால் வேஸ்ட்டாக போயிடுவோம். அந்த இடத்துல தான் நான் ஸ்பெல்லுமே யூஸ் பண்ண போகிறேன். ஸ்பெல்லும் அங்கே போட்டு பார்பேரன்ஸை வச்சு அந்த இடத்த கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ இப்போ நான் இங்கே ஸ்பெல்லை போட்டாச்சு, அடுத்தது பார்பேரன்ஸ், 7 பார்பேரன்ஸ் நான் இறக்கி விட்டுருக்கேன். ஸோ சீக்கிரம் சாக மாட்டாங்க பார்பேரன்ஸ் இந்த கேபிட்டல் பீக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ எலக்ட்ரிக் விசார்டுடைய அந்த அடிக்கெல்லாம் இவங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் தாங்க மாட்டாங்க, அதுவும் ஸ்பெல்லுக்குள்ளே இருக்கும்போது ஈஸியாக ஹீல் ஆயிடுவாங்க அவங்க. ஓகே, இப்போ நாம் பார்பேரன்ஸை இறக்கி விட்டாச்சா, ஸ்ட்ரெயிட்டாக பார்பேரன்ஸ் உள்ளே பூந்து இங்கே இருக்கக்கூடிய டிஃபென்ஸ்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்டா, ஆஹா 2,270 மெடல்ஸ் ஆல்ரெடி நம்ம எடுத்துகிட்டோங்க இந்த அட்டாக்கில். ஸோ பெரிய அட்டாக்கு 2,430. ஸோ 2,500 தாண்டிட்டோம், சூப்பருங்க. ஸோ இந்த அட்டாக் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை 10,000 மெடல்ஸ் எடுக்க வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான அட்டாக்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா 2700 கிட்டத்தட்ட 3000 கிட்ட நெருங்கிட்டோம். ஒரே அட்டாக்ல 3000 மெடல்ஸ் யாரெல்லாம் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த வாழை உடச்சி உள்ளே போயிடுவாங்களா நம்ம பசங்க? ஸோ அதுக்குள்ளே அந்த டவுன் ஹால் வேற பாம்பை போட்டு தாக்குது. ஓகே, அதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போச்சு. ஓகே, இருந்தாலும் 2770 மெடல்ஸ் ஒரே அட்டாக்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஓகே, இப்போ ரெண்டாவது இன்னொரு அட்டாக் பண்ணோம்னா இப்போ 1620 மெடல்ஸ் இதில் இருக்குது. ஸோ நான் ஃபுல்லாக ஜாயிண்ட்டை தான் இறக்கி விட்டுருக்கேன். ஸோ 1620 மெடலை வந்து நம்மளால் இந்த ஒரு அட்டாக்ல எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டான விஷயம்தான். ஏன்னா வந்துட்டு உள்ளுக்குள்ளே அந்த டவுன் ஹால்லாம் இருக்குது. ஸோ அதை எப்படி உடைக்க முடியாது ஜாயிண்ட்டால்? ஒரே ஒரு பார்பரனை இறக்கி விட்டேன், எதனால்னா அவன் எந்த பக்கம் அவன் போகிறான் அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஸோ அந்த பக்கம் ஜெயின்ஸ் இருக்காங்க, இந்த பக்கம் பார்பரின்ஸ். ஈஸியாகவே இப்போ அந்த டவுன் ஹால் கிளியர் ஆயிரும். டவுன் ஹாலை மட்டும் உடச்சிருங்கடா தம்பிகளா, அதை மட்டும் உடச்சி கொடுங்க போதும். ஸோ இப்போ நம்ம 330 மெடல்ஸ் எடுத்தாச்சு, டவுன் ஹாலை உடச்சா 500 தாண்டிடும் நினைக்கிறேன். ஓகே, எட்ராமாங்கண்ணா அவ்வளோதாங்க. ஆ, 500 மெடல்ஸ் வந்து 630 மெடல்ஸே நம்ம வந்துட்டோம், போட்டு தாக்குங்கடா. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அட்டாக்குக்கும் நீங்கள் 1000 மெடல்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் 6000 ரீச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறதெல்லாமே வந்துட்டு நீங்கள் மாஸ் தான். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை அட்டாக் பண்ணி எவ்வளோ மெடல்ஸ் எடுத்தாலுமே மாஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போவே கிட்டத்தட்ட நம்ம 960 மெடல்ஸ் எடுத்தாச்சு. உடடாத அவ்வளோதான், 1070. ஓகே, 1000 மெடல் தான் என்னுடைய எய்மாக இருந்துச்சு, 1070 எடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அட்டாக்குமே 1000 எடுங்க. அதுக்கு மேலே நம்ம எடுக்கிறது எல்லாமே 6000 வந்துருச்சுனாவே நீங்கள் பெரிய ஆள் தான். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெடல்ஸ் கம்மியாக இருக்குது இந்த அட்டாக்கில், அதனால் நான் ரெண்டாவது ஐடியை வச்சு முடிச்சிட்டேன் அந்த ஐடி. இப்போ அடுத்த பேஸுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி சின்ன ஒரு அட்டாக் பேலன்ஸ் இருந்துச்சு, கம்மியாக தான் அந்த மெடல்ஸ் இருக்குது அப்படின்னா நான் ரெண்டாவது ஐடி யூஸ் பண்ணிடுவேன். ஸோ அது வந்து ஒரு தந்திரம், ஓகேங்களா? ஓகே, இப்போ நாம் இந்த பேஸில் மட்டும் கிட்டத்தட்ட 2500 மேலே மெடல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நாம் இந்த பேஸை வந்து பார்த்தோன்னா எவ்வளோ மெடல்ஸ் ஒரே அட்டாக்கில் எடுக்க முடியுதுன்னு பார்ப்போம். 1700 நான் எய்ம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ மெடல்ஸ் எடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த ஃபுல்லாகவே ஜெயண்ட் இறக்கி விட்டுருக்கேன் இந்த டிஃபென்ஸ் எல்லாம். அண்ட் ஆல்சோ அந்த மோர்ட்டார், சாரி அந்த கேனான் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை குயிக்காக உடச்சிடணும். அதை வச்சுட்டு இருந்தோம்னா வம்பு நமக்கு தான், ஏன்னா அதை ஜெயண்ட் அடிக்க மாட்டேங்கிறான். ஜெயண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்ஸை தான் போய் அடிக்கிறான், அந்த டிஃபென்ஸ் ஆகக்கூடிய பில்டிங்ஸை தான் அடிக்கிறான். ஸோ அதனாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை நான் நோட்டீஸ் பண்ணிக்குவேன். ஓகே, அதை வந்து பார்பரன்ஸ் வச்சே கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜெயண்ட்டுக்கு ஹீலிங் ஸ்பெல் போட்டு விட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஹீலிங் ஸ்பெல் போட்டிருக்கேன். ஓகே, ஜெயண்ட்டெல்லாம் கொஞ்சம் ஹீல் ஆகிக்குவாங்க. அந்த பக்கம் பார்பேரியன்ஸ், ஸோ அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. நான் நினச்சேன் விசா டவர் ஜெயண்ட்டை தான் அட்டாக் பண்ணணும்னு நினச்சேன், பட் பார்பேரியன்ஸ் அட்டாக் பண்ணுது. ஆஹா, பார்பேரியன்ஸ் அவசரப்பட்டு அந்த பக்கம் போயிட்டானுங்களே. சரி பரவாயில்ல, விடுங்க. இப்போவே நம்ம 1450 மெடல்ஸ் எடுத்தாச்சு, சூப்பரான ஒரு விஷயம் தான். இந்த பக்கம் வீடுகளெல்லாம் அப்படியே இருக்குது. இங்கே ஒரே ஒரு பார்பேரன் இறக்கி விட்டுருந்தா கூட எல்லா வீட்டையும் கிளியர் பண்ணி கொடுத்துருப்பான் பார்பேரியன். சரி பரவாயில்ல, விடுங்க. ஸோ இப்போ நாம் கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1550 மெடல் இங்கே ஒரே அட்டாக்ல எடுத்துட்டோம். ஸோ இந்த விசா டவரை கண்டிப்பாக இந்த ஜெயண்ட்லாம் அடிச்சிருந்தா நினைக்கிறேன். ஸோ அடிச்சிருச்சுனாவே ஒரு 1007 நாம் கெஸ் பண்ண ஒரு மெடல்ஸை நாம் ரீச் பண்ணிடலாம். போடு, அவ்வளோதான். குத்து குத்துன்னு குத்துனா வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சுதுங்க, இந்த பில்டிங்கை உடச்சா 1800, சூப்பரான ஒரு மெடல்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நம்பர்ஸ். ஓகே, இப்போ நாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 1800 மெடல்ஸ் நாம் அச்சீவ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே இந்த ஜெயிண்ட்டுங்களெல்லாம் போகிற வழியிலே செத்துருவானுங்க. ஓகே, நாம் ஸ்பீடாக வச்சு பார்த்துட்டோம். இது ஆல்ரெடி விளாடின கேம் தான், ரீப்ளே தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெடல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த காரணத்தினால நான் வந்துட்டு அடுத்த அட்டாக் வந்துட்டேன். செகண்ட் ஐடியை வச்சு முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் அடுத்த பேஸ்க்கு வந்துட்டேன். இப்போ ஒரே ஒரு ஜெயண்ட்டை மட்டும் இறக்கி விட்டேன் எந்த பக்கம் அவன் போகிறான்னு பார்க்குறதுக்காக. ஸோ இப்போ அந்த ஜெயண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கேனான்கிட்ட போகிறான். கேனான்கிட்ட போய் அவன் சாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எப்படி அவன் சாகிறான், என்ன அங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, அவன் வால் தான் உடைக்கிறான். ஃபஸ்ட்டு அந்த செவுத்தை உடச்சி தான் உள்ளே போயாகணும். அப்போ அந்த செவுத்தை உடைக்கிற வரைக்கும் நம்ம அங்கே ஹீலிங் ஸ்பெல் போட்டு தான் ஆகணும், இல்லைனா அங்கே எல்லா ஜெயண்ட்டும் செத்துருவானுங்க. ஸோ அதனால் நம்ம அங்கே ஹீலிங் ஸ்பெல் யூஸ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அங்கே சுற்றி டிஃபென்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டோம் ஹீலிங் ஸ்பெல்ல. ஸோ இப்போ அந்த ஜெயண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெல்லை உடச்சி உள்ளே பூந்து அடிச்சிட்ருப்பான். நமக்கு நிறையா டைமிங் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம அந்த மினியன்ஸையும் பார்பரியன்ஸையும் கரெக்டாக இறக்கி விட வேண்டிய இடத்துல இறக்கி விடணும். கிட்டத்தட்ட 4000 மெடல்ஸ் இந்த ஒரே ஒரு பேஸில் இருக்குது, விசார்ட் வேலி. பார்ப்போம் ஸோ எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. 4000 மெடல்ஸ் எடுக்க முடியாது, 2000 ரெண்டு அட்டாக் யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா பெரிய விஷயந்தான். ஓகே, போடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் டிஃபென்ஸ் இருக்குது. நான் அந்த ஏர் டிஃபென்ஸ் வரைக்கும் போய் ஜெயண்ட் அடிச்சிட்டாங்கன்னா போதும், அந்த இடத்துல கொஞ்சம் கிளியர் ஆயிரும் நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒரு லாஸ்ட்டில் ஒரு ஏர் டிஃபென்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஏர் டிஃபென்ஸை உடச்சிட்டாவே அப்புறமா மினியான்ஸை இறக்கி விட்டுறலாம். ஓகே, இந்த பார்பர் நீங்கள் இருக்கிற வீடியோலாம் வந்து அடிச்சு நொறுக்கட்டும். இப்போ இந்த ஜெயண்ட் போகிறாங்க, இந்த கேனனை தாண்டி ஒரு ஏர் டிஃபென்ஸ் இருக்கு இல்லையா, அதை உடச்சிட்டா நம்ம மினியன்ஸை இறக்கி விட்டு ஈஸியாகவே அந்த இடத்த ஃபுல்லாகவே கிளியர் பண்ணி விட்டுறலாம். இதை மட்டும் உடச்சி கொடுங்கடா போதும்டா.
உடைங்கடா 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 உடச்சாச்சுங்க. இப்போ நம்ம மினியன்ஸை இறக்கி விட்டுறலாம் இந்த ஓரத்தில். அதுக்கு நமக்கு ரேஞ்சு வேணும். அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தோன்னா பார்பேரியன்ஸ் தான் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இந்த வீட்டை உடச்சா இங்கே ஒரு ரேஞ்சு கிடைக்குது. ஸோ இந்த ரேஞ்சை யூஸ் பண்ணி ஐயோ அங்கே ஆர்மி கேம்புக்கு போகிறாங்க, பரவாயில்ல விடுங்க. இந்த ஏர் டிஃபென்ஸை உடச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல மினியான்ஸ் கூட இறக்கி விட்டுருக்கலாம். ஓகே இவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க, பரவாயில்ல ஓகே. இங்கே மினியான்ஸ் நம்ம இறக்கிடலாம். ஏன்னா அந்த பக்கம் சுற்று வட்டாரத்தில் ஏர் டிஃபென்ஸ் எதுவுமே இல்லை, அந்த ஓரத்தில் தான் இருக்குது. ஸோ மினியான்ஸ் அந்த இடத்துல கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ரெண்டு ஸ்டார் எடுக்க முடியுமா 50%? அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுன் ஹால் ரெண்டுத்தையும் உடச்சா ரெண்டு ஸ்டார் கிடைக்கும். ரெண்டு ஸ்டார் கிடச்சா 2000 மெடல்ஸ் அசால்ட்டாக அடிக்கலாம். ஆல்ரெடி 1000 மெடல்ஸ் நம்ம எடுத்துட்டோம், ரெண்டு ஸ்டார்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டுருக்கேன். ஸோ எந்த டிஃபென்ஸும் நம்மளை அட்டாக் பண்ணல, ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஒரு ஸ்டார் கன்ஃபார்ம் இந்த டவுன் ஹாலில் உடச்சிடலாம். 50% அடித்தா ரெண்டு ஸ்டார். 50% வருமா அப்படிங்கிறதா பார்த்துக்கிட்டு இருக்கேன், பார்க்கல இருங்க. 44 வந்துருச்சு. ஸோ 2000 மெடல்ஸ் நாம் எடுக்க முடியுமா இந்த அட்டாக்லன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஐயோ அதுக்குள்ளே எல்லாம் ஆக்டிவ் ஆயிடுச்சுங்க டிஃபென்ஸ்லாம். ஓகே அடாடாடா மினியான்ஸே அட்டாக் பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 48 வந்துட்டோம், 50 வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ 2000 மெடல்ஸ் எடுத்துருக்கலாம், பட் ஓகே 1600 மெடல்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அட்டாக்குமே நிறையா நம்பர்ஸில் மெடல்ஸ் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அதனால தான் நம்மளால 10,000 அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்போ 2520 மெடல்ஸ் இருக்குது. ஓகே ஸோ இது நம்மளுடைய கடைசி அட்டாக்கா இந்த 6வது அட்டாக்கா என்னன்னு கரெக்டாக தெரில. 2520 மெடல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மெடல்ஸை நம்ம எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு 2000 எடுத்தாவே போதும், சூப்பரான ஒரு நம்பர்ஸ் தான். ஓகே ஸோ ஜெயண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் மொத்தம் 4 ஜெயண்ட்டை தான் இறக்க விடலான்ட்டு இருந்தேன், பட் கைப்பட்டு தெரியாமல் 5 ஜெயண்ட் போயிடுச்சு. ஸோ அதனாலே அந்த பக்கம் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இப்போ நான் இங்கே 4 ஜெயண்ட் இறக்கி விட்டுருந்தேன்னா பேலன்ஸ் எனக்கு இன்னும் 4 ஜெயண்ட் இருந்திருப்பாங்க. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியாமல் 5 ஜெயண்ட் அங்கே வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏர் பாம்ப்ஸ் இருக்குது. இந்த 2 ஏர் பாம்ப்ஸை வச்சு ஒரு ஜெயண்ட்டை வச்சு முடிச்சிட்டோன்னா இங்கே ஏர் டிஃபென்ஸ் எதுவுமே இல்லை, நம்ம மினியான்ஸை இறக்கி விட்டு ஈஸியாகவே கிளியர் பண்ணிடலாம் இந்த ஸ்பேஷல்லாம். ஸோ அந்த பக்கமும் நான் இறக்கி விட்டேன் ஜெயண்ட்டை. ஸோ அந்த பக்கம் ஜெயண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏர் டிஃபென்ஸ் அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினச்சி இறக்கி விட்டேன், பட் ஏர் டிஃபென்ஸ் அட்டாக் பண்ணாமல் அவங்க போயிட்டு மோர்ட்டார் அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மோர்ட்டார் அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே அங்கே 3 ஜெயண்ட்டு தான் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ இன்னொரு ஜெயண்ட் இறக்கி விட்டுருந்தா நல்லா கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏர் டிஃபென்ஸ் அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கேயும் மினியன்ஸ் இறக்கி விட்டுருக்கலாம். ஸோ இன்னும் ஒரு மினியன்ஸ் பாக்கி இருக்காங்க. ஸோ இந்த ஜெயண்ட் விசஸ் அவங்க பேஸில் இருக்கக்கூடிய ஜெயண்ட் வேறு இருக்குது. ஓகே ஸோ என்னமோ ஒன்று நடக்கட்டும். நமக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா 830 கிடச்சிருச்சு. நான் 2000 எய்ம் பண்ணேன், எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 830 பெரிய நம்பர் தான், பார்க்கலாம் 2000 நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுதான்னு. இன்னும் ஒரே ஒரு மினியன்ஸ் தான் இருக்காங்க. ஒரு 1000வது கிடைக்குமா? 2000 தான் கிடைக்காது, ஒரு 1000வது கிடைக்குமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே போட்டு தாக்கு அந்த ஐயோ ஜெயிண்ட்டை அட்டாக் பண்ணுதுங்க. இது அந்த சின்ன வீட்டை அட்டாக் பண்ணால் கூட நல்லாயிருக்கும், இது போய் ஜெயிண்ட் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ ஜெயிண்ட் செத்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அந்த வீட்டை அட்டாக் பண்ணுங்கடா, அவ்வளோதான். 950 மெடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அட்டாக் மூலமாக நமக்கு கிடச்சிருக்கு. ஜெயிண்ட் அட்டாக் பண்ணுறது வேஸ்ட்டு, அது ஒன்றும் மெடல்ஸும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ அதுக்குள்ளே இந்த ஈட்டி வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா சரி, அந்த டிஃபென்ஸ் ஆக்டிவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா சரி, ஐயோ ஆக்டிவ் ஆயிடுச்சுங்க. ஓகே ஸோ மினியான்ஸும் காலி. கிட்டத்தட்ட 950 மெடல்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டோம். மொத்தம் 6 அட்டாக்கில் எவ்வளோ மெடல்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா 10,000க்கும் மேலே எடுத்திருக்கோம். ஓகே ஸோ ஒரு பயங்கரமான ஒரு நான் விளாண்டதுலே இந்த கேம்பில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 10,000 மெடல்ஸ் நான் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணதே கிடையாது வாழ்நாளில். ஸோ சஞ்சய் அப்படிங்கிறவர் 10,000க்கு கிட்டே வந்துட்டார், 9,782 இருக்கார். அதுவும் பெரிய விஷயந்தான், பட் 10,000 அப்படிங்கிற நம்பரை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸாகவே இருக்குது. யாரெல்லாம் 10,000 மெடல்ஸ் இது வரைக்கும் எடுத்திருக்கீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் நான் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் விளாண்டேன். 2வது ஐடியை வச்சு சின்ன சின்ன அட்டாக்லாம் முடிச்சுட்டு இந்த 1 ஐடியில் மட்டும் நிறையா மெடல்ஸ் எடுக்கணுங்கிறதுக்காக அப்படி விளாண்டது தான். ஸோ அந்த மாதிரி விளாண்டு கூட யாருமே 10,000 எடுத்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. 10,000 எடுத்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இத்துடன் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நாளாக வீடியோ போடல, அந்த நல்ல கண்டென்ட் கிடச்சிது, ஸோ அதனால் இறங்கிட்டேன். ஸோ யாரெல்லாம் 10,000+ மெடல்ஸ் எடுத்திருக்கீங்க, ஹையஸ்ட் உங்களோட ஹையஸ்ட் மெடல்ஸ் எவ்வளோ ஒரு சீசன் விளாடி, அந்த மாதிரி ஏதோ ஹையஸ்ட் நம்பர் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.